அந்த ரிஸ்க் எடுக்காததே ஒரு ரிஸ்க். இதை விடாம எப்படி இன்னொன்று கிடைக்கும்? இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாம ஜாயின் பண்ணி பாருங்க. இரண்டு ஆடுகள் சந்தித்த பொழுது பேச முடியவில்லையே. கதையில முன்னாடி போயிட்டீங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வச்சு அதை கூட ஷேர் பண்ணனா, அதாவது நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும், லைஃப்பில் எப்பவுமே த்ரில்லிங்க்கு ரெடியாக இருக்கணும். அன்னோன் வந்து அன்னோன் ரொம்ப முக்கியம். அன்னோன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை நோக்கி இருக்கிறது ரொம்ப பெட்ரு. நான் எதுக்கு சொல்லேன்னா, நான் யாராவது பிஸ்னஸ் வேலை விட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன், 9 வருஷமாக 7-8 வருஷமாக நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் இல்லையா. அந்த 7-8 வருஷமாக வேலை பார்க்கும்போது நான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே வேறு வேலை ட்ரை பண்ணுவேன், வேறு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவேன், கடைசியில் ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், என்னென்னா இதை விடாமல் எப்படி இன்னொன்று கிடைக்கும், இந்த வேலையை விட்டால் தான் இன்னொன்று கிடைக்கும், அல்லது இன்கேஸ் ஃபுல் டைம் வேலை பார்க்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வேலையை விட்டால் தான் இன்னொரு வேலை கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வேலையை விட்டேன். அதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ஸோ சம்வேர் எங்கேனாலும் சரி ஒரு ஒரு அன்னோனை நோக்கி போகணும், அன்னோன்னா தெரியாத ஒரு விஷயத்தை நோக்கி போகணும், அப்போ தான் நம்ம வந்து பண்ண முடியும். இந்த அன்னோன் வந்து எனக்கு தமிழ்நாடு வந்து பல செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. தமிழ்நாடு ட்ராவல் பண்ணுது, எஸ் ஆண்டனி, தமிழ்நாடு ட்ராவல் பண்ணும்போது என்னன்னா எங்கே அக்காமடேஷன் அந்த விஷயங்கள் எதுவுமே கன்ஃபார்மாக யாருக்குமே தெரியாது. பிளான் தெரியும், இந்த தேதியில் இவங்க ட்ரைனிங் இருக்குது, இங்கே போகிறோம், அவங்களெல்லாம் அக்காமடேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும், எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியுமா இல்லையா, அது கம்ஃபர்டாக இருக்குமா, அதை பற்றி எதுவுமே யாருமே பெருசாக அழட்டிக்கல. இருந்தாலும் அது ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு, சார் சொன்ன மாதிரி பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. எங்கே இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, அவங்க ஃபேமிலியோட நம்ம எப்படி இருக்க போகிறோம், அவங்கெல்லாம் அவங்க நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க நம்மகிட்ட படிச்சிருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், அவங்க வீட்டில் இருக்கவங்க நம்ம எப்படி பார்ப்பாங்க, நம்மளை உங்க சேர்ப்பாங்களா அப்படி பேசுவாங்களா, இந்த மாதிரி நிறைய த்ரில்லிங் மட்டும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே அது ஒரு த்ரில்லிங்காக இருந்து த்ரில்லிங் வந்து கரெக்டாக த்ரில்லிங்க்கு மேலே இருந்ததுன்னு சொல்லலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதுதான். அது ஆண்டனி எடுத்த ரிஸ்க், அதோட பெரிய ரிஸ்க் ஃபேமிலி கூட்டு அனிஷ்னா கூட்டிட்டு, அனிஷ்னா கூட்டிட்டு நாங்கள் எல்லாம் எங்கே போகிறேன்னு தெரியும், யார் வீட்டுக்கு போகிறேன்னு தெரியாது, ஃபேமிலியாக தூக்கிட்டு போகிறோம். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் என்னனே தெரியாது, என்ன சாப்பாடு போடுவாங்க என்ன எதுனே தெரியாது. ஆனால் எல்லார் வீட்லேயும் போய், ஆனால் எல்லாரும் அவ்வளோ பாசமாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதில் Yeah, that is a difference, you know. எப்போவுமே ஒரு ரிஸ்க் எடுங்க தமிழில், எப்போவுமே அன்னோன் தெரியாத ஒரு விஷயத்த. அப்போ இந்த பிஸ்னஸ் செய்யலாமல் வேண்டாமனா செஞ்சு பாருங்கள், இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணி பாருங்கள், ட்ரைனிங் எடுக்க வேண்டாமா எடுத்து பாருங்கள், லீடர்ஸ் எல்லோரும் மீட்டிங் வைக்க போய் பாருங்களா என்ன தான் ஆகிப்போகுது. ஆமாம் ஆமாம், இல்லை நான் ரொம்ப பிஸி, டே இது 10 வருஷமாக இதாண்டா பிஸியாக இருக்கேன், ட்ரைனிங் பாரு, ஜாயின் பண்ணு, மீட்டிங் அட்டன் பண்ணு, என்ன பிஸ்னஸ் சொல்கிறாங்கன்னு கேளு, அந்த விஷயங்கள். ஓகே, ஸோ அன்னோன் அன்னோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். இந்த பேச்சு ஏன் வந்துச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, சிலவங்க வந்து அந்த ஞானிகள் எல்லாமே ஒரு வியூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஞானிகள் வியூ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தேங்க்யூமா, ஞானிகள் வியூ என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையை வந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எதுவுமே அவங்களுக்குன்னு எந்த நோக்கமும் இருக்காது, எந்த கோலும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் மாறும்போது தான் நம்ம வந்து இந்த மாதிரி அன்னோன்லாம் போய் ரிஸ்க் எடுக்க முடியும். அந்த கன்வர்சேஷன் நான் ஆண்டனி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துச்சேன். அப்போ திடீர்னு என்னோடய பழைய ட்ரெயினர், பழைய ட்ரைனிங் பீரியட் நினச்சி, நான் ஹீரோவில் வந்து ஹீரோ பைக் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது பீகாரில் பயங்கர குளிராக இருக்கும் அந்த மாதிரி டைத்தில், ஏன் கூட மற்ற ட்ரைனர்ஸ் அவங்க எல்லோரும் வந்து எனக்கு செட்டிங் பண்ணிடுவாங்க, டே ஹோட்டலுக்கு இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்க, அந்த நம்பிக்கையில் நான் போன்றேன் எடுத்து, அவங்களாம் ஹிந்திக்காரங்க, ட்ரைனிங் இவ்வளோரூவா இது என்ன சொல்லுவாங்க, ஹோட்டலுக்கு இவ்வளோரூவா பில்லு கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு இவ்வளோரூவா பில்லு கொடுக்கணும், இவ்வளோ குளிராக இருக்குது, நைட்டு தண்ணி அடிக்கிறது பணம் அதில் சேர்த்துக்கா, தண்ணி அடிக்கிற பணத்தை வந்து பீருபருகன்னு சொல்லிடு, டே இதை சாப்பாட்டில் கணக்கு பண்ணி கொடுத்துரு, கீழே பீர் பீர் சாப் தண்ணி அடிச்சது போடாது, இப்படி விவரமாக எல்லாம் சொல்லி தருவாங்க. அவனோட புண்ணியத்தை வச்சு நமக்கு கூட ஒரு கூட கொஞ்சம் பணம் கிடைக்கும், ஏன்னா இல்லைனா நம்ம உள்ளதை அப்படி போட்டு போயிடும் அப்படின்னு, ஏன்னா நான் குறைய போட்டோன்னா அவன் மாட்டுவான் அந்த மாதிரி. ஸோ இப்படி ஒரே
ஒரே தில்லுமல் நடக்கும். ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணது கூட வந்து இந்த விஷயத்த சொல்லிடுவா, டே இவ்வளோ பில்லு போடணும், இங்கே இவ்வளோ போடணும், ஹோட்டலுக்குள்ள போடணும் அப்படின்னு. சரின்னு கொடுத்துட்டு நான் ஒன்று தான் கேட்டேன், நீ எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், 20 வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு. புரியுதா, மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல போய் அப்படி செட் ஆயிருந்தாங்க. இன்றைக்கி இங்கே போனால் 100 ரூபா கிடைக்கும், அங்கே போனால் எங்கே இருக்கீங்க, நான் வேலை பார்த்த கம்பெனியில் 20 வருஷம் முன்னாடி வேலை பார்த்தவங்க இன்றைக்கி அங்கே தான், 25 வருஷம் வேலை பார்த்து இன்னும் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே உள்ள டிஏ, அங்கே உள்ள எக்ஸ்பென்சஸ்ஸு, எங்கெங்கே எப்படி போடணும், எப்படி பண்ணணும், எப்படி கொடுக்கணும், அப்படி செட் ஆகிட்டாங்க. வாழ்க்கையில் ரிஸ்க்குங்கிறது எடுக்கதே கிடையாது. தமிழ்நாடு ட்ரிப்பு மாதிரி ரிஸ்க்கு வேறு எதுவும் உண்டா? பொடி செட்டி தூக்கிட்டு கார் எடுத்து கிளம்பிச்சு, எந்த வீட்டில் யார் தூங்க வைப்பா, யார் சோறு போடுவா, எந்த ஹோட்டலில் தங்க போகிறோம். ஏன்னா நம்மளாக ஹோட்டல் தேடி போனால் நமக்கு தெரியும் எந்த ஹோட்டலில் என்னையாதுன்னு தெரியாது. திடீர்னு ஹோட்டலு 3 ஸ்டார் மாதிரி இருக்கும், திடீர்னு டாய்லெட்டில் சீட்டு கூட இருக்காது, அப்படி ஒரு ஹோட்டலில் போய் தங்க இருப்போம். திடீர்னு சோறு நல்லது கிடைக்காது, திடீர்னு மாலை மரியாதை போட்டு பயங்கர வரவேற்பாக இருக்கும், என்ன நடங்கனே தெரியாது. எல்லாத்துக்கும் ரெடியாகி கிளம்பி போனால் தான் இதெல்லாம் சந்திக்க முடியும், நல்லதையும் சந்திக்க முடியும், கெட்டதையும் சந்திக்க முடியும். சரியா, காணாததுக்கு 2 பொண்ணுங்க வேறு கூடு கொட்டிட்டுருந்தாங்க, எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பாருங்கள். நான் எங்களை விடுங்க, அதுங்க நம்பி எங்களை நம்பி வந்துச்சு, அந்த ஒரு ரிஸ்க்கு. லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுக்காமல் சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க முடியாது. இதில் நாங்கள் ஒக்கிலே கடல் போனதாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டில் உள்ள அன்பு, முன்ன பின்ன தெரியாதவங்க காட்டின பாசங்கள், அந்த சொந்தக்காரன் சொக்காரன் வீட்டுக்கு போகிறோம், அவன் ஏன் தாத்தா எவ்வளோ நாள் ஆச்சு உடனே பார்த்துன்னா அவன் கெட்டி பிடிக்கான், ஓகே. யாருமே தெரியாதவங்க நம்ம வந்து கெட்டி பிடிக்காங்க, அவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு, அது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இல்லையா. இந்த பாசத்தை நாங்கள் அனுபவித்தோம். இது எப்போ நடந்துச்சு, இந்த காரை தூக்கிட்டு பொடி செட்டி தூக்கிட்டு அப்படியே காடு வழியாக போய் ஊர் போய் சேர்ந்தா, ஒரு ஊராக போனால் நடந்துச்சு. லைஃப்பில் ரிஸ்க் எடுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபார்மில் செட் ஆகி, அப்பா 9 மணிக்கு வேலை, 4 மணிக்கு வீடு, சோறு தின்னோம், இப்போ செப்பாயிட்டோம், உருப்படவே முடியாது. எங்கள் இன்னொரு கம்பெனியில் வேலை போய், கம்பெனி பிரச்சனைனா கஸ்டமரும் அந்த கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட்னா பார்த்தா பாட்டி மாதிரி இருப்பாங்க, என்னடா பாட்டியெல்லாம் ரிசப்ஷன் வச்சுருக்காங்க, இல்லை நான் 25 வருஷமாக ரிசப்ஷன் இருக்கு, வெரி குட், ரொம்ப நல்லது அப்படின்னா, என்னென்னா என் வீடு பக்கத்தில் இருந்துச்சா, இந்த கம்பெனி பக்கத்தில் இருந்துச்சா, அதனால் நான் எங்கேயுமே போகல, எதுக்கு ரிஸ்க் எடுப்பேன், என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இங்கே போகாத, நீ பக்கத்தில் எந்த வேலையில செய்ய அப்படின்னு, 25 வருஷம் இப்போ நீ வயசாகி போட்டால் நீ வேற எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. திடீர்னு கம்பெனியை வேறு இடத்துக்கு மாற்றி காட்டுக்குள்ள மாற்றிட்டாங்க, அங்கே வரைக்கும் போக முடியாது, இப்போ பஸ்ஸை மாட்டிக்கிட்டாங்க, என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன் அந்த புத்தி முதல்ல வரல, முதல்லனா வீட்டு பக்கத்தில் இருக்குது, சாப்பாடு கரெக்டாக இருக்குது, போகிறதுக்கு டென்ஷன் இல்லை, அந்த ரிஸ்க் எடுக்காததே ஒரு ரிஸ்க்கு. நிறைய பேர் இந்த ரிஸ்க் எடுக்காமல் மாட்டுறாங்க. நாங்கள் லைஃப்பில் ரிஸ்க் மட்டும்தான் எடுப்போம், புது புது இடத்த மட்டும்தான் பார்ப்போம், எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் போவோம். ஸோ வாழ்க்கையில் எங்கேயாவது போய் இடத்துல செட் ஆகிறதுங்க. இது பெர்மனண்ட் வேலை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு போவோம், 3 லட்சம் சம்பாரி, 5 லட்சம் சம்பாரி, நீ சம்பாரித்து வெளியே வந்ததுக்கு ஒரு 1 ரூபாய் மதிக்க மாட்டோம். பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு 4 பேர் சுற்றி வருவான், அவ்வளோதான். அல்லது சொந்தக்காரன் 4 பேர் ஏதாவது பணம் கொடுப்பியான்னு பார்த்து சுற்றி வருவான், அதை தவிர அவனை எதுவும் மதிக்க மாட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ரிஸ்க் எடுங்க லைஃப்பில், புது புது விஷயங்கள் பண்ணுங்கள். வாழ்க்கையை ஒரு தடவைப்பா, அப்படி வயசாகி போய்ட்டு முடிக்கணும் நினச்சி போய்ட்டு எப்போ போவோம்னு தெரியாது. அந்த அனுபவம், நான் வந்து என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது, 25 வருஷம் ஒரே கம்பெனியில் இருக்கவங்கள பார்க்கும்போதும், நான் அன்னைக்கு போய் அவங்க முன்னாடி நிற்கும்போதும், 2 ஆடுகள் சந்தித்த பொழுது பேச முடியவில்லையே, அந்த மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி நான் விட்டு கிளம்புனேன், இன்றைக்கி போய் நிற்கும்போது எனக்கு 17 கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ், 25-22 பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லாஸு, நட்டம், ஃப்ரெண்ட்ஸு, கான்டாக்ட்ஸு, என்னோடய டீமாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எனக்கு கிடைச்ச ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் பட்ட ரத்தங்கள் இருக்கட்டும், காயங்கள், பாசம், மலை, என்ன சொல்லுங்க, மாலை, மரியாதை, இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த 20 வருஷத்தில் அவங்க அப்படியே இருக்காங்க, அந்த வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு அதே சம்பளம், அதே ப்ராடக்ட், அதே சேல்ஸ், அதுலேயே இருக்காங்க. எப்படியாப்பட்ட ஆளாகணும்.